எந்தெந்த மாவட்டம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோமோ அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாவட்டத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். திருச்சி திருச்சிராப்பள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான், அது வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். திருச்சி மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டு தான். அதோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்து ஃபெயிலியர் ஆகிருப்பீங்களா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணி செலக்ட் ஆகாத நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை, மனசூட தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், ஆறுதல் வீடியோ, நீங்கள் ஒன்ஸ் போய் அதை பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் ஷாப் அடுத்த ரேஷன் ஷாப்புக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒன்ஸ் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த பண்டக சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியும் போக போக இன்னும் அதிகமான சேலரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அரியலூர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கும் அரியலூருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா சென்னையும் ஒரு பெரிய இது, இந்த அரியலூரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக இருக்கிற இடம். இதுக்கெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளி இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 2-3 மாவட்டத்துக்கு பக்கம் வந்திருந்தது. நான் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போட்டிருந்தேன் திருச்சிராப்பள்ளி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இதுமாரி டிஸ்ட்ரிக்ட்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் இதுமாரி அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 வரும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்குன்னோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் கீழே 1 by 1 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த சென்னைக்கும் அரியலூருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வட்டங்கிறப்ப ரிசல்ட் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ காத்தாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கை நான் ஆல்ரெடி பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன், ஆனால் ஓப்பன் ஆகியிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கலாம், நான் கீழே கொடுக்குறேன் கன்னியாகுமரி வீடியோ. அதில் போனீங்க அப்படின்னா நான் வந்து ரிசல்ட்டை கிளிக் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் அது வந்து கிளிக் ஆகாது. அப்படியே ரீலோட் பண்ணி கிளிக் ஆனாலுமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையகன் கேட்குது. ட்ரையகன் கொடுத்தோம் அப்படின்னாலும் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துடுது. மறுபடியும் ரிசல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகலை. அப்படி டவுன்லோட் ஆகாத சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் 5G ஸ்பீட் நெட்டில் ஒரு 2-3 ப்ரௌசரில் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்படி இல்லைனா பிசியில் பார்க்க சொல்லியிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக அந்த கன்னியாகுமரி வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நாகப்பட்டினத்துக்குலாம் உடனே ஓப்பன் ஆயிடுச்சு, கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் லேட்டாச்சு, திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. இதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட் மட்டும் கொஞ்சம் எரர்ஸ் வரும் போகும், அதனால் ஒன்றும் மெயின் பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 by 1 லிங்க்கில் கொடுத்துருப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z இப்போ வந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, அடுத்தது வரப்போகக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தோல்வி உற்றவர்கள் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் ரிசல்ட் இப்போ வந்த மாவட்டங்களுக்கு தோல்வி விட்டுறவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனித்தனியாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டு அதுக்கு நான் லிங்க்கெல்லாம் ஃபார்மேட்லாம் கொடுத்து நான் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலான விளக்கம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த மோர் ஆப்ஷனையும் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லான விளக்கங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை
அறிவிக்கக்கூடிய மாவட்டத்தில் இப்போதைக்கு ஹெட்டில் இருக்க மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டம் இருக்குது. சென்னை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு 10 இடங்கள்லாம் ஃபஸ்ட்டு அறிவிப்பாங்க லிங்க் போர்ட்டல், ஏன்னா அப்போ தான் ஸ்லோவாகவும் இருக்கும். உடனே எல்லா சென்னை ஒட்டுக்கா சென்னை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓவர் ஸ்லோவாயிரும், அதை வந்து ரீலோடும் பண்ண முடியாது, கட் ஆஃபும் பண்ண முடியாது, அது கட் ஆஃப் பண்ணே 1 hour மேலாயிரும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு பேஜுக்குள்ளே இருக்காங்க, அங்கே கட் ஆஃப் பண்ண அப்படின்னா அது ரீலோட் ஆகணும்ல, ஒவ்வொன்றா ரீலோட் ஆகி கட்டாகி அங்கே போவோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிம்பிளாக ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒன்று கொடுத்து இதை வந்து இது பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜரு. அடுத்தடுத்த அப்டேட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை காத்துருங்க. அதேமாரி அரியலூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்மால் அப்டேட் கொடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போர்ட்டல் மூலமா அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் போய் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த பேஜுக்குள்ளே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அப்படி ரிசல்ட் வந்த பிறகு நான் வந்து இன்டிமேஷன் கொடுப்பேன். அப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே வரும். ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுவே ரீலோட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ரீலோட் ஆகி ரீகனெக்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ரிசல்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து செலக்ட் ஆனீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ரீசெலக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி தோல்வி விட்டுறீங்க மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான கைடன்ஸ் இல்லை, சரியான இது இல்லை. அதில் நம்ம எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லே கொடுத்துருக்கோம். இனிமேலும் வந்து வருங்காலகட்டத்தில் ரேஷன் ஷாப் பற்றி கொடுப்போம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்குண்டான A to Z கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். 38 மாவட்ட வாரியாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலே 1 by 1 லிங்க் கொடுத்து நம்ம பார்க்க வைப்போம். கம்யூனிட்டி டேபை செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். 3 அப்டேட் இருக்கும். 3 மாவட்டத்துக்கு வந்ததுமே செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ உங்களுக்கு